வெல்கம் டு தமிழ்ஸ் ஹெல்த்தி கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி, வீட்லயே நல்ல சாஃப்டான பன்னீர் உடையாம நல்ல டேஸ்டியான பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடையில வாங்குற பன்னீர்ல அதிகமான பிரிசர்வேட்டிவ் இருக்கும். அது மட்டும் இல்லாம சிலர் அதுல மைதாவும் கலக்கிறாங்க. அதனால நம்ம வீட்லயே பன்னீரை ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டியாவும் பண்ணலாம். வாங்க ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் ஃபுல் ஃபேட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் பன்னீர் அதிகமாக கிடைக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் கொதிக்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 3 அல்லது 4 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. சில எலுமிச்சம்பழத்தில் அதிகமான சாறு இருக்கும், சிலதில் அதிகமாக சாறு இருக்காது. அதனால் எலுமிச்சை சாறு பிழிஞ்சதுக்கப்புறம் அளந்து எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு பிழிஞ்சிங்கன்னா அதிகமான சாறு கிடைக்கும். இப்போ 3 எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சாச்சு, நம்ம அளந்து எடுத்துக்கலாம். 2.5 டேபிள்ஸ்பூன் தான் வந்திருக்கு, அதனால் நான் 200 எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். மொத்தமாக எலுமிச்சை சாறு 3 டேபிள்ஸ்பூன் வர மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் நார்மல் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எலுமிச்சை சாறு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெசிபி தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் ரெட் கலர் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அதில் ஆல்னு உள்ளதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற புதிய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். ஒரு அகலமான கிண்ணம் எடுத்துக்கோங்க, அதில் காய்கறி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்ல பால் பொங்கி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எலுமிச்சை சாறை மொத்தமாக சேர்க்காதீங்க, ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் 2 டேபிள்ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ எல்லா எலுமிச்சை சாறும் சேர்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி பிரிஞ்சு வந்த உடனேயே நல்லா சில்லுன்னு உள்ள ஃப்ரிட்ஜ் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காட்டன் கிளாத்தில் வடிகட்டிக்கோங்க. ஐஸ் கட்டி சேர்த்த உடனே வடிகட்டிக்கோங்க. இப்போ பால் காய்ச்சின பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஒரு 2 டைம் நல்லா தண்ணி விட்டு அலசிக்கோங்க. அப்போ தான் பன்னீரில் எலுமிச்சை சாரோட புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிழிஞ்சிக்கோங்க. இதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க. நல்லா சூடாக இருக்கும், அதனால் பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு ஷேப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் வடிகட்டியில் பன்னீரை இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை சுற்றி வச்சிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான தட்டை வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட்டை வச்சுக்கோங்க. இதை அப்படியே 2 மணி நேரம் வச்சுடுங்க. இதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வந்துடும், பன்னீரும் நல்லா செட் ஆகிடும். பன்னீர் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மீதம் உள்ள தண்ணியை வே வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது, அதனால் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது இல்லைனா காய்கறி வேக வைக்கும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லாவே செட் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. 1.5 லிட்டர் பால் எடுத்திருந்தோம், 215 கிராம் பன்னீர் கிடச்சிருக்கு. நீங்கள் எடுத்திருக்க பாலோட கொழுப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி பன்னீரோட அளவும் மாறுபடும். அதிகமான கொழுப்புத்தன்மை உள்ள பால் எடுத்தீங்கன்னா அதிகமான பன்னீர் கிடைக்கும். இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க.
பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் செமையாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே நம்ம ஹெல்த்தியான முறையில் பன்னீர் செஞ்சிடலாம். பால் சாப்பிட்றத விட இந்த மாதிரி பன்னீராக செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அதிகமான ப்ரோட்டீன் கிடைக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.